ஸோ ஒளிப்பதிவாளர் வந்து பேசியாச்சுன்னா கண்டிப்பா அடுத்த எடிட்டர் வந்து கண்டிப்பா பேசணும். அப்பதான் வந்து கரெக்டான ஒரு இதாக இருக்கும். சார் எல்லாரும் சார் எவ்வளோ திரைப்படங்கள் இருக்கு உங்களோடது. ஸோ இந்த திரைப்படத்துல ஒர்க் பண்ணதுக்கான உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொன்னா வணக்கம் கச்சம் சத்தமா சொல்லணும். எல்லாருக்கும் வணக்கம். காது கேட்கல, அது ஒரு ரிதமிக்கா சொல்லணும். வணக்கம், 1 2 3 4. அப்பதான் அது இல்லைன்னா ஒரு இவர் கதையை முதலே கொடுத்தாரு, படிச்சுட்டாச்சு. அதுக்கப்புறம் யாரெல்லாம் அடிக்கிறாங்கண்ணா, எல்லாம் கடவுளாலே போட்டிருக்கீங்களே அப்படின்னு. பாரதி ராஜா ஒரு கிழவர், இவர் ஒரு கிழவர், அப்புறம் இசை சந்திரசேகர் ஒரு கிழவர், இப்படி எல்லாரையும் போட்டிருக்கீங்களே. நான் ஒரு யங் ஃபெலோ, நான் ப்ரெசன்டபுளாக இருப்பேன், அதனால் நான் இப்போ என்ன அப்டேட்டோ அது மாதிரியாகவே ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிங்ஸ்லாம் பண்ணிட்டோம். அப்போ பண்ணும்பொழுது எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, இப்போ ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் அது மாதிரியே பல சாகசங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு. சுற்றி சுற்றி எப்படி பார்த்தாலும் வந்து கேமராவோ எடிட்டிங்கோ மற்ற மியூசிக் எதுவோ வந்து ஸ்க்ரீன் பிளேயில் தான் உண்டாகிறது தான் எனக்கு எப்பவுமே அதில் வந்து கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியும். அது அதுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ மகானுபாவர்கள் செய்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்களா, திரைக்கதை தான். ஏன்னா அந்த திரைக்கதையில் தான் இந்த சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷனில் பாடல் வரணும், இந்த சிச்சுவேஷனில் பேக்ரவுண்ட் மியூசிக் இப்படி வரணும், இப்படி வந்து கேமரா ஆங்கிள் வைக்கணும், இப்படி வந்து எடிட் பண்ண முடியும், இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ பார்த்தா எடிட் பண்ணிவிட்டு டப்பிங் அனுப்பும்போது ஒரு 5.5 மணி நேரம் இருந்தது. ஆனால் அதுக்குள்ள என்ன சீன்ஸ் எல்லாம் வைக்கலாம், ரிமூவ் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்கும் பொழுது எல்லாமே வச்சுட்டு 2 படமாக விட்டுடலாம் அப்படின்ட்டோம். 2 இன்டர்வல்லாக விட்டுடலாம். ஏன்னா சங்கம்னு ஒரு படம் அந்த காலத்தில் 2 இன்டர்வல் வந்தது சாந்தி தியேட்டரில், அதனால் ஒன்றுமே ரிமூவ் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். 2 இன்டர்வல் பார்க்கட்டும், ஒரு டிக்கெட்டுக்கு 2 இன்டர்வல் அப்படி, அதெல்லாம் ஒரு புதுசாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இருந்தாலும் அது கன்சிஸ்டாக பண்ணிட்டு கரெக்ட் பண்ணிட்டோம். அவர் கேட்பார், என்னுடைய கண்ணனுடைய கண்களை தான் எடுத்து போவேன் அப்படின்னாரு அவர். அப்படி நாங்கள்லாம் பேசியிருக்க பொழுது கண்ணன் கூட சொல்லுவார், என்னுடைய தம்பி, ஏன்பா நீ இவருக்கு எங்கள் டைரக்டருக்கு எடிட் பண்ணியான்னு. நான் எடிட் பண்ணுற படத்தில் படம் ஓடுதுலாம் சொல்கிறாங்க, நான் ஓடுற படத்தில் தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால் இப்போ காலதாமதம் ஆனாலும் அவர் இப்போ ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு சொல்கிறது. ஸோ அந்த படத்தை நான் தான் எடிட் பண்ணுவேன். ஒரு டக்கஃபாக இருந்தான் பார்த்துக்கலாம் என்னன்றது. அப்படி தான், ஏன்னா போயிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு இதை முடிஞ்சு போச்சு August 15th 76வது வயசு. அதனால் நான் இன்னும் ப்ரெசன்டபுளாக தான் போயிட்டுருக்கேன். போய் மலையாளம் பண்ணிகிட்டுருக்கேன், சமஸ்கிருதம் பண்ணிகிட்ருக்கேன், ஹிந்தி பண்ணிகிட்ருக்கேன், எடிட்டிங்கு அது மாதிரி போயிட்டுருக்கும்போது நம்ம இன்னும் கான்டென்ட் லெவலில் அதில் வந்து நம்ம வந்து இன்னும் ப்ரெசன்டபுளாக இருக்கணுன்றது தான் எனக்கு தோணுது. ஸோ அதே மாதிரி தான் அவரும் இன்னும் வந்து அவருக்கு அந்த ஆத்திரம் இருக்குது. அதை வந்து ஆசையை விட அந்த ஆத்திரம் இருக்குது. மற்றவங்க பண்ணுறது இது என்னடா, இது மண் வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் போடலாம், என்னடா இது நம்ம பண்ண வேண்டியது இவனுங்க பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரியா இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு மிக்சிங்கில் வந்து எவ்வளோ லோவாக பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுன்றது சிவகுமார் வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா இதில் டைலாக்கும் பர்ஃபார்மன்ஸும் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால் மிக்ஸ் பண்ண சிவகுமாரை வந்து ARMN தியேட்டரில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதே மாதிரி அந்த எஃபெக்ட் சவுண்ட்ஸ்லாம் நல்லாவே ஒரு 3 நாள்லாம் இருந்துட்டு அந்த எஃபெக்ட் சவுண்ட்ஸ்லாம் போட்டு
சில சில எஃபெக்ட்ஸ் ஹவுஸ்லாம் போய் எடுத்திருக்காங்க அங்கே அந்த இடத்துல போய் ராமேஸ்வரத்தில் போய் எடுத்து திருப்பியும் வந்து அந்த போஸ்ட் பண்ணியிருக்குது. அதே மாதிரியா இந்த குட்டி பொண்ணு அநேகமாக நேஷ்னல் அவார்டு இவருக்கு கிடைக்கதோ இல்லையோ அந்த குட்டி பொண்ணுக்கு கிடச்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன நேஷ்னல் அவார்டுன்னா என்னன்னு தெரியாமல் அப்படி அழகாக உட்காந்துருக்கு. ஆனால் எப்படி பண்ணச்சு அந்த ஃப்ரேம்ஸில், ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ்லையும் பார்க்கும்பொழுது நமக்கு ஐயோ இந்த குட்டி பொண்ணாக இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பெரியவங்க வரவழிச்சிடுவாங்க எப்படியும், ஆனால் இந்த குட்டி பொண்ணு எப்படி அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணி போடுறதுக்கே நமக்கு நல்ல டைமிங் ஆச்சு. அதே மாதிரியே அதிதி, நான் அருவி படம் வந்து நான் தான் முதல்ல வந்து எடிட்டிங்கில் உட்காந்துட்டு கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஒரு மாதிரியாக ஃபேஸு. அப்புறம் இந்த படத்தில் பார்க்கும்போது நான் என் மாறுதிக்கிட்டு இருக்கு, யாருப்பா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் இதுதான் அருவியில் நடித்தது அப்படின்னு. அப்படியா அப்படி சொல்லிட்டு அந்த ஃபேஸே வேறு மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பவனா இங்கே பார்க்குறதுக்கும் அந்த அந்த ஃப்ரேமில் பார்க்குறதுக்கும் அந்த மாதிரி வேறு மாதிரியா, இந்த மாதிரி லுக்கு வந்து அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு தழைய தழைய ஒரு சாரியை கொடுத்து ஒரு மாதிரியை எல்லாரையுமே மாற்றிட்டார் தங்கர். ஆனால் என்ன மாதிரி மாற்ற முடியல, ஏன்னா அவரை நான் ஒரே சோல்ன்றதுனால. அதனால் அதே மாதிரியா இவர் சார் ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு மாதிரியா எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருப்பா, ஆஹா ரொம்ப வசதியாக போயிடுச்சு அவருக்கு அப்படின்னு உட்காத்தி வச்சு ஒரு எண்ணெயை தேய்ச்சி விட்டுகிட்டே இருக்காங்க. அந்த சீன்லேருந்து கட் பண்ணி போடுறதுக்கே நமக்கு அப்படி எந்த இடத்துல வைக்கலாம் இவர் அப்படின்னு போடுறதுக்கே ரொம்ப விஷயங்கள் இருந்து. அதே மாதிரி கேமராமேன் அவர் முதல்ல வந்து ஒரு கொஞ்ச நாள் ஒரு இது ஷூட்டிங் பண்ணிட்டு வந்தவொடனே பார்த்தேன், என்ன இது என்ன சங்கர் என்ன பிளாக் லென்ஸ் மாதிரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை நான் அது கொஞ்சம் அப்படியே போக வந்துடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் வந்து எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக போல்டு லென்ஸ். நீங்கள் பார்த்தீங்களா பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே போல்டு ஷார்ட்ஸ் தான், எல்லாமே டெட் க்ளோஸ் ஷாட்டுன்னு வாங்கினோம்ல, டெட்னு சொல்லக்கூடாது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் ஷாட்டுன்னு. அந்த மாதிரி க்ளோஸ் ஷாட்டில் எடுக்கும்பொழுது தான் அவர் பாரதி ராஜா அவர்கள் கீழே விழுந்து அப்படி பார்த்து பேசும்பொழுது அந்த கடைசி சீனில் அதித்தியோடு பேசும்பொழுதெல்லாம் கூட பார்த்தீங்களா அந்த எமோஷன்ஸ் எப்படி வந்து அவர் அழுவில், ஏதோ ஒரே ஒரு சீனில் தான் அந்த கண்ணில் தண்ணி வருதுன்னு, மற்றபடி அவர் அழுவில. ஆனால் நம்ம எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டப்பிங் வாய்ஸ் இல்லாத பார்க்கும்பொழுதே நமக்கு வந்து ஒரு மாதிரியாக ஒரு கண்ணில் இந்த சைட்லேருந்து தண்ணி அப்படி வந்தது. ஸோ அதுக்கப்புறம் டப்பிங் பண்ணும்பொழுது அவர் வந்து அந்த நிலைமையில் வந்து உட்காந்து டப்பிங் பண்ணாருன்றதும் நான் நேராக போய் பார்த்தேன். அவர் ஷூட்டிங் பண்ண அவர் படத்துக்கெலாம் போய் பார்க்காதவன் இப்போ டப்பிங் பண்ணும்போது போய் பார்த்தேன். பார்த்தபோது அவர் அந்த ஸ்ட்ரெயின்லாம் அழகாக இது பண்ணி சொன்னார். அதே மாதிரி மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டும் கூட அந்த குட்டி பொண்ணும் எப்படி டப்பிங் பண்ணிச்சுன்னு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா சிங்கெல்லாம் கரெக்டாக இருந்தது, நாங்கள் எடிட்டிங்கில் சிங்கே பண்ணல, கரெக்டாக சிங்க் பண்ணிட்டுலாம் வந்தது. அது மாதிரியா அது மாதிரியா அப்புறம் நம்ம நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா அவங்களாம் வந்து அவர் அப்புறம் ஒரு மேனேஜராக நடித்தவர் எல்லாம் பேரெல்லாம் எனக்கு இதாகல, எல்லாமே நல்லா பிரமாமா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பாருங்கள் படத்தை, ரொம்ப முக்கியமான படமாக தான் இருக்கும் இந்த வருஷம், இந்த வருஷத்தினுடைய ஒரு முக்கியமான படமாக அந்த படம் இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.